வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். மடமை, அறியாமை, முட்டாள்தனம், இதெல்லாம் வந்து சொர்க்கம். இதெல்லாம் சொர்க்கம். வையால இந்த மாஸ்கை வந்து நெத்திக்கு போட்டுக்கிட்டு போறவன், கழுத்துல போட்டுக்கிட்டு போறவன், மாஸ்க் போடாதவன், இவனெல்லாம் பார்க்கும்போது அதான் தோணுது. இது ஆக்சுவலாக வந்து மடமை. இந்த ராமன் வந்து வனவாசத்துக்கு போயிடுறாரு இல்லையா, அப்போ வந்து பரதன் போய் அவர்கிட்ட இந்த செருப்பு கூட வாங்கிட்டு வந்துடுறாப்புல, வெறும் காலோட அவங்க வந்து காட்டிலையும் மேட்லையும் அலையிறாங்க. அதை பற்றி ஒரு மேட்ரு. அதாவது ராமன் விஷ்ணுவோட அவதாரம் தானே, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அவதாரத்தில் இந்த வாமன அவதாரம் தான். அங்கே வந்து 3 அடி நிலம் கேட்டு 2 அடியில் நிலத்தையும் வானத்தையும் அளந்துட்டு 3வது அடியை வந்து ராஜாவோட தலை மேலே வைக்கிறாப்புல, வச்சு ஆட்டையை போட்டாப்புல. அதனுடைய பலனாக, அதாவது அது ஒரு கர்மா, அது ஒரு பாவம், அந்த பாவத்துக்கு பரிகாரமாக இந்த அவதாரத்தில் இப்படி லோலோன்னு அலையிறாரு அப்படின்னு சீத்தலை சாத்தனார் என்பவர் ஏதோ ஒரு கவிதையில் எழுதியிருந்தா நம்ம நடிகர் ராஜேஷ் ஒரு வீடியோவில் சொல்கிறத கேட்டேன். இதே கான்செப்டில் வந்து நான் இந்த கிருஷ்ணர் வந்து என்னெல்லாம் செய்தார், அதற்குண்டான எதிர்வினைகள் என்னெல்லாம் நடந்தது, எப்படியெல்லாம் அனுபவித்தார் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். வந்து ஆக்ஷன் ரியாக்ஷன், வினை எதிர்வினை. இப்ப ஆண்டவன் அப்படின்றோம், ஆண்டவன் பாஸ்ட் டென்ஸ். இப்ப நம்முடைய வினைகளுக்கான எதிர்வினை தான் இந்த வாழ்க்கை. ஆண்டவன் அவர் எப்ப ஆண்டாரோ தெரியாது நமக்கு, மொத பிறவியில் ஆண்டிருக்கலாம், அதற்கு அடுத்தடுத்த பிறவிகளில் நம்மை ஆள்வது நம்முடைய கர்மா, செயல். கர்மா என்பது செயல் மட்டுமில்லை, எண்ணம் கூட. நம்முடைய எண்ணங்கள், செயல் அப்படிங்கிறது ஃபினிஷ்டு ப்ராடக்ட், எண்ணம் என்பது ரா மெட்டீரியல். இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப பயமா இருக்கு. இந்த தெனாலியில கமல் சொல்லுவாரு, நின்னா பயம் உக்காந்தா பயம்னு, அந்த மாதிரி ஆகி போகுது. ஜனங்க வந்து ரொம்ப தைரியமா வாழ்ந்து போடுறாங்க. இந்த நம்ம என்னது முற்போக்கு ஜோதிட ஆர்வலர்கள் அப்படின்னு வாட்ஸ்அப் இதுல ஃபேஸ்புக்ல ஒரு குரூப் ஒண்ணு வச்சிருக்கோம். அது சும்மா எல்லாம் வந்து அது ஒரு சாங்கியம், அவ்வளோதான். அதில் ஒன்றும் காடா கிழிக்கிறது ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒரு பதிவை பார்த்தேன், அதாவது உங்கள் ஜாதகத்தில் சிம்மத்தில் எந்த கிரகம் நிற்குதோ அந்த கிரக காரகத்துவத்துக்கு தான் நீங்கள் வந்து ப்ரியாரிட்டி கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி. நான் எனக்கு அப்ளை பண்ணி பார்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம லேபில் நாம தான் முதலி, ஊர் பிள்ளைய கிணத்துல தள்ளி ஆழம் பார்க்கறது நம்ம ஸ்டைல் கிடையாது. வந்து சந்திரனும் சுக்கரனும் இருக்காங்க. சந்திரன் லக்னாதிபதி, அதாவது தன்னை எப்போதும் அழகுபடுத்திக்கிறதுலேயே அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதே போல் சுக்கரன் வந்து தெரியும் கில்மா. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும், மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியாது, என்னை வந்து நான் அழகுபடுத்திக்கிறதெல்லாம் கிடையாது. அதாவது இப்போ நாம் வந்து நல்ல மேட்டரை சொல்கிறோம், அந்த நல்ல மேட்டர் ரீச் ஆகணும். நான் பலமுறை சொல்லியிருப்பேன், என்னுடைய ஜாதகத்தில் எல்லா கிரகங்களும் கேந்திர கோணங்களில் தான் இருக்குது. பரிவராஜக யோகம், அதாவது கர்மா கிடையாது. கர்மா அப்படிங்கிறது வந்தால் என்னுடைய பேச்சால் தான் வரணும். அதனால் வந்து நாம் வந்து எல்லா பயலுக்கும் நல்லதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், நல்லதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். கேட்டவன் கிளிக்,
கேட்காதவன் பொழப்பு நாரி போச்சு. நான் ஏதோ வெறும் அரசாங்கங்களுக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு நினைப்பாங்க, அப்படி கிடையாது. அந்த ஸ்பாட்ல இது பிரச்சனை, இதுக்கு என்ன தீர்வு அப்படி. இது இந்த ஆண்ட பரம்பரைன்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி ஒரு பரம்பரையில் ஒரு ஃப்ரெண்டு ஃபேமிலி வந்து, அது என்ன சொல்றது, அதை சிக் ஃபேமிலி, அந்த பேருக்கு பின்னால் இருக்கு பாருங்க ஒட்டு, அது ஒன்று தான். அப்போ வந்து இவருக்கு வந்து ஒரு அலையன்ஸ் வருது, இவங்க பொழப்பு பாவம் ரொம்ப மோசம், வருது போகிறாங்க, பொண்ணு பார்க்குறாங்க வராங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு கேரக்டர் சரியில்லை அப்படின்னு செய்தி வருது. உடனே இவர் வந்து புலிவேஷம் போடுறாரு, நான் பண்ணிக்க மாட்டேன். அப்போ நான் வந்து ஒரு ஐடியா சொன்னேன், இந்த பார் நிலமை கை தவறி போய்கிட்டு இருக்கு, பொழப்பு நாரி போய்கிட்டு இருக்கு. இப்போ கூட வந்து இந்த அலையன்ஸ் வந்தது உன் முகராசிக்கு இல்லை, உன் பேர் பின்னால் இந்த ஒட்டு இருக்குது பார், அதுக்காக வந்தது. தண்ணி இல்லாத கிணத்துல விழுந்துட்டோம், ஏதோ ஒரு கல் நீட்டிக்கிட்டு நிற்குது, பிடிச்சி ஏறப்பார் ஃபிகரா, இருந்துட்டு போட்டேன், இருந்துட்டு போட்டேன். எத்தனை பேர் பிழைக்கிறான், நம்மால் ஆகாத காரியம் பொஞ்சாதியால் ஆகுதுன்னா பெருமைப்படணும் பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான் நிறைய பேர். அப்படி இருக்கும்போது இப்போ இவளே பண்ணிக்க, லைஃப்பில் கெட்டால் ஆகிற வழியப்பார், வசதி வந்துருச்சா பத்தினியாக பார்த்து ஒருத்தையை வச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி சூப்பராக இருக்கான். அந்த மாதிரி நம்ம ரேஞ்சு, அதனால் நான் பேசக்கூடிய பேச்சுக்கள், நான் எழுதக்கூடிய விஷயங்கள் எங்கே வந்து ஜனம் நெக்லெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்து இந்த ட்ரெண்டில் இருக்கிறது, அழகுபடுத்திக்கிறது, வெங்காயம் எல்லாமே. அதே போல் இந்த கில்மா மேட்ரு, இந்த கில்மா மேட்டரை வந்து நான் வந்து இந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னடானா, இந்த கில்மாங்கிறது வந்து ரயில் பாட்டு மாதிரி, ரயில் பாட்டு மாதிரி. இந்த கண்ணிழந்தவர்கள் இவங்கெல்லாம் அதை ஏதோ வச்சுக்கிட்டு தட்டிக்கிட்டே வருவாங்க, குரல் கரெக்டாக கடூரமாக இருக்கும், அந்த சூனியே கொலை பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி கில்மா. இசை ஞானம் அப்படிங்கிறது வரணும்னா முதல்ல இப்படித்தான் ஆரம்பிக்கணும். இவனுக்கு கில்மாவை பத்தியே தெரியலன்னா அடுத்தது வந்து இத தியானம் யோகம் இத பத்தி எந்த காலத்துக்கு இவன் போறது. ஓஷோ ஷார்ட்டா சொல்லுவார், உன்னில் இருப்பது ஒரே சக்தி, அது மேல் நோக்கி சென்றால் யோகம், கீழ் நோக்கி சென்றால் போகம், அவ்வளவுதான் மேட்டர். இப்படிதான் போயிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கணும், பேட்டரி சேவர் முடிச்சுக்குவோம், 8 நிமிஷம்.